வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வயல் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வயல் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வயலில் பிடிச்ச நண்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை எப்படி கிரேவி மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல செம்மையாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து நம்ம கழுவி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை தேவையான எண்ணெய் வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி, ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது மாதிரி பூண்டு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து உரித்து நல்லா நசுக்கி அந்த இதில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம அலசி வச்சுருந்த நண்டை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி இந்த மசாலாலாம் இதில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமா இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே அது நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக அந்த வெங்காயம் ஒன்று ரெண்டுமா சேர்த்து இடித்து ஊற்றிக்கலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.